நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பினேஷன் கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் D3 கொடுத்துருக்கோம். இந்த கால்சியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ் பட்டி அப்படிம்பாங்க, எலும்புகளின் நண்பன். இந்த கால்சியம் தான் நம்ம உடம்புல எலும்புகள், அதாவது நம்ம மனிதர்களுக்கு ஒரு வடிவம், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்குன்னா அதற்கு காரணம் என்ன? எலும்புகள்னாலதான் நமக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப இந்த எலும்புகள் எதனால உருவாயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த எலும்புகள் உருவாயிருக்கிறது கால்சியம்னால். கால்சியம் ரொம்ப முக்கியம், அதனாலதான் கால்சியம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன் பட்டி அப்படின்னு சொல்றோம், எலும்புகளின் நண்பன் அப்படின்னு சொல்றோம். இந்த கால்சியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் கால்சியம் தேவை அப்படிங்கிற சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்றேன். கால்சியம்ங்கிறது ஒரு வைட்டல் மினரல், உடம்புல நிறைய தாதுக்கள் தேவை. தாதுக்கள் அப்படின்னா இரும்பு சத்து ஒரு தாது, கால்சியம் ஒரு தாது, இந்த மாதிரி நிறைய தாதுக்கள் தேவை. அதில் கால்சியம் ரொம்ப முக்கியமான ஒரு, இது போனோட பில்டிங் பிளாக். அதாவது இந்த கால்சியம் எல்லாம் சேர்ந்துதான் போன் உருவாகுது, எலும்புகள் உருவாகுது. இது எலும்புகள் உருவாகிறதுக்கும் எலும்புகளை மெயின்டைன் பண்றதுக்கும் உதவுது. பற்கள் உருவாகிறதுக்கு, நம்ம பற்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பற்கள் போன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு, பில்ட் ஆகிறதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த கால்சியம் உதவுது. தென் இந்த கால்சியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் பீட், இதய துடிப்பை ரெகுலேட் பண்ணும். இதய துடிப்பை ரெகுலேட் பண்றதுக்கும் கால்சியம் தேவை. அடுத்து நம்மளுடைய நரம்புகள், நர்வ் இம்பல்சஸ், அந்த நரம்பு மூலமா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது, அதற்கு இது பெரிய அளவில் உதவியாக இருக்கும். தென் ஹார்மோன் செக்ரியேஷன், அதாவது நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் சுரக்குது, அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் ஹார்மோனை உற்பத்தி பண்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது இந்த கால்சியம். கால்சியம் இருந்தாதான் ஹார்மோன் செக்ரியேஷன் இருக்கும். ஹார்மோன் பற்றாக்குறை ஏற்பட்டால் அதனால பல வியாதிகள் வரும். தென் உடம்புல நிறைய என்சைம்ஸ் இருக்கு, இந்த என்சைம்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு கால்சியம் தேவை. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 99% கால்சியம் ஸ்டோர்ட் இன் போன்ஸ், எலும்புகளில் தான் சேர்த்து வைக்கப்படுகிறது. ரிமைனிங் 1% இருக்கக்கூடிய கால்சியம் ரத்தத்தில் சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இது கால்சியத்துடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்புகளை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். போன் அப்படிங்கிறது ஒரு லிவிங் டிஷ்யூ. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனித உடம்புல இந்த எலும்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலும்புகள்னாலதான் நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு, நம்மளால திடமா இருக்க முடியுது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புகள் வலுவா இருக்கிறத போன் மாஸ் அப்படிம்பாங்க. இந்த போன் மாஸ் அவசியம் தேவை. எலும்புகளுடைய வலிமையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலும்புகளுடைய வலிமை, எவ்வளவு எலும்புகள்ல கால்சியம் இருக்கு, கால்சியம் டென்சிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப நிறைய பெண்களுக்கு குறிப்பா எடுத்து பாத்தீங்கன்னா, கால்சியம் பற்றாக்குறை இருக்கும். நிறைய பேத்துக்கு இன்னைக்கு கால்சியம் தேவையான அளவு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்காது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற உணவுல ஒரு நாளைக்கு போதுமான கால்சியம் இருக்காது. அப்ப கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும். இந்த கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுவதனால நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப அந்த கால்சியம் பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னா, நம்ம உணவு வழியாக நம்ம கால்சியத்தை எடுத்துக்கணும். இப்ப அதை பத்தி பார்ப்போம். இப்ப கால்சியம் அண்ட் போன் மாஸ், இங்க ஒரு படம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வயதுக்கும் தகுந்த மாதிரி இந்த படம் காமிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுடைய போன் மாஸ் பாக்கீங்களா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் பெண்களை விட. வயதுக்கு தகுந்த மாதிரி அதுல கொடுத்துருக்குறோம். பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக மெனோபாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, போன் மாஸ் ரொம்பவே குறைஞ்சிரும்.
அப்ப போன் மாஸ் குறையும் போது பெண்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். அதுல குறிப்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது எலும்பினுடைய அடர்த்தி குறைந்து எலும்புக்குள்ள சில என்ன சொல்றது உள்ள கரையரிஸ்ட் அப்படிங்கிருக்கும். ஒரு 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 பலகை எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்துல எல்லாம் உள்ள கரையரிஸ்ட் அப்படிங்கிருக்கும், உள்ள போலா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி எலும்பு என்ன பாத்தீங்கன்னா வலுவிழந்தாது, எலும்புகளோட அடர்த்தி இருக்காது. இதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னொன்று, இது 70-80% வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் நிறைய பெண்கள் இந்த விஷயத்துல ரொம்ப அவதிப்படுவாங்க கால்சியம் இல்லாம. நான் ஒரு படத்துல உங்களுக்கு அதை காட்டேன். ஐ ஹோப் என்னோட ஸ்லைட் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டினால ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். இப்ப இந்த படத்துல காமிக்கப்பட்டிருக்க இது நார்மல் போன், அதை காட்டுறோம் பாருங்க. இது வந்து நார்மல் போன், இது வந்து வலுவாக இருக்கக்கூடிய எலும்பு. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எலும்புகள்லயே இங்க பாருங்க ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கு இல்லைங்களா. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு வலுவிழந்துருச்சு, எலும்புகளுடைய அடர்த்தி குறைஞ்சிருச்சு, எலும்புகள்ல நிறைய துளை. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எலும்பு வலுவிழந்துருது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்போது பெண்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இந்த எலும்புருக்கி நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்தோட ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுக்கக்கூடிய நம்மளுடைய புரவேதா நிறுவனம் அற்புதமான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் D3. ஒரு நாளைக்கு கால்சியம் என்ன தேவை, எந்த அளவு தேவை அப்படிங்கறத இங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்கோம். குழந்தைகளுக்கு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 3 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 500 mg கால்சியம் தேவை. 4-8 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 800 mg கால்சியம் தேவை. 9-18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை அப்பதான் எலும்புகள் நல்லா வளரும் ஓகேங்களா, அவங்க நல்ல ஹைட்டா வளருவாங்க, நல்ல ஸ்ட்ரென்த் வேணும். அந்த டைம்ல ஒரு நாளைக்கு 1300 mg கால்சியம் தேவை. அடல்ட்ஸ் 19-50 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு 1000 mg தினைக்கும் கால்சியம் தேவை. 50 வயதுக்கு மேல போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் இன்னும் அவங்களுக்கு நிறைய தேவை, போன் மாஸ் ரெடி பண்ணும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1200 mg தேவை. குறிப்பா பெண்களுக்கு பிரெக்னன்ட் லேடிஸ் லாக்டிங் விமன்ஸ் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கால்சியம் 1300 mg தேவை. உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கால்சியத்தை உறிஞ்சி உடம்புக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும். சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற உணவுல கால்சியம் பற்றாக்குறை கால்சியம் குறைபாடு இருக்கு அப்படின்னா உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகள்ல போய் ஓகேங்களா, எலும்புகள் எலும்பு மஜ்ஜையில போய் எலும்புகள்ல போய் உறிஞ்சிரும். அந்த கால்சியத்தை உறிஞ்சி உடம்புக்கு சப்ளை பண்ணும். அப்ப எலும்பு வீக் ஆயிரும். அப்ப இந்த சொல்லியிருக்க அளவீடு பிரகாரம் நம்ம கால்சியம் எடுத்துக்கணும். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கால்சியம் என்ன, கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் D3, இந்த காம்பினேஷன் கால்சியம் விட்டமின் D3 பிளஸ் மெக்னீசியம் இந்த ஒரு ஃபார்முலால கொடுத்துருக்கோம். அதுலயும் கால்சியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஹவ் கிவன் எலிமெண்டல் கால்சியம். அது என்ன எலிமெண்டல் கால்சியம், கால்சியம் வந்து நிறைய முறையில் எடுப்பாங்க. இந்த சோர்ஸ் எலிமெண்டல் சோர்ஸ் எடுக்கிறதுனால இது பிரீமியம் குவாலிட்டி கால்சியம். கால்சியம் சிட்ரேட் மில்லேட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல எடுக்கக்கூடிய எலிமெண்டல் கால்சியம் சோர்ஸ். அப்ப இது உயர்ந்த வகை கால்சியம். இத பத்தி இன்னும் பின்னாடி டீடைலா சொல்றேன். இட் இன்க்ரீசஸ் த கால்சியம் அப்சர்ப்ஷன். இந்த கால்சியம் சிட்ரேட் மில்லேட் ஃபார்ம்ல எடுக்கும் போது உடம்பு இந்த கால்சியத்தை அப்படியே உறிந்து கொள்ள முடியும், எளிதாக உறிந்து கொள்ள முடியும்.
அதுக்காக தான் கூட விட்டமின் டி த்ரீ மெக்னீசியம் கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த சிட்ரேட் மில்லேட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிட்ரேட் மில்லேட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6-9 மடங்கு ஈஸியா டிசால்வ் ஆயிடும். இந்த கால்சியம் வந்து ஈஸியா நம்ம ஸ்டமக்ல டிசால்வ் ஆயிரும், அதாவது கரைந்து உடம்புக்குள்ள செயல்படுறதுக்கு உதவும். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய அப்சார்ப்ஷன் ரேட் 36-37% ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா, ஆரஞ்சு ஜூஸ்ல எல்லாம் நீங்க கலந்து எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே அப்சார்ப்ஷன் இருக்கும். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்சியம் சிட்ரேட் மில்லேட் நீங்க உணவோடையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உணவு இல்லாமலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணுமாலும் நீங்க எடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவைனாலும் நீங்க எடுத்துக்கலாம், சாப்பிடும் போது எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி வேணுமாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நார்மலா கால்சியம் வெளியில எப்படி சப்ளிமெண்ட் விற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில கிடைக்கக்கூடிய மேக்சிமம் கால்சியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம்ல தான் கிடைக்கும். ஈவன் யூ கேன் செக் வித் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல மெடிக்கல்ல விற்கிற கால்சியம் வாங்கி பாருங்க, அது எல்லாமே கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ஈவன் எக்ஸ் கம்பெனியில வரக்கூடிய கால்சியம் கூட கால்சியம் கார்பனேட். அப்படின்னா என்னன்னா, கால்சியம் உடைய ஒரு லோயர் வெர்ஷன் அது. பட் நம்ம புரவேதால உயர்ந்த தரத்துல ப்ராடக்ட் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற கால்சியம் கால்சியம் சிட்ரேட் மில்லேட் ஃபார்ம்ல கொடுக்குறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது கால்சியமோட கான்சென்ட்ரேட்டட் தான். பட் நம்மளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்கியர் ஃபார்ம் ஆஃப் கால்சியம், ரியல் கால்சியம். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட் வெளியில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய கால்சியம் சிட்ரேட் மில்லேட் உடம்பு ஈஸியா உறிஞ்சுக்கும், நம்மளுடைய ஸ்டமக்ல டிசால்வ் ஆயிரும். இதுல உடம்பு உறிஞ்சுக்கிறதுனால எளிதாக ஜீரணமாகிறதுனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் நம்மளுடைய கால்சியம் புரவேதாவினுடைய கால்சியம் சிட்ரேட் மில்லேட் ஃபார்ம்ல எடுக்கும் போது வராது. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும் போது கால்சியம் கார்பனேட் வெளியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கும் போது கிட்னி ஸ்டோன் வருவதற்கான, சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கால்சியம் கார்பனேட் ஃபார்ம்ல எடுத்தீங்கன்னா நம்மளுடைய புரவேதாவினுடைய கால்சியம் கால்சியம் சிட்ரேட் மில்லேட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வராது. முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால கிட்னி ஸ்டோன் வராது. ஈவன் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத கூட ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய கால்சியம். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பனேட் ஃபார்ம்ல கால்சியம் எடுத்தாங்க அப்படின்னா, தே சுட் டேக் ஒன்லி வித் மீல், சாப்பிடும் போதுதான் அதை எடுத்துக்கணும். பட் நம்மளோட கால்சியம் உயர்ந்த வகையில் ஈஸியா அப்சர்வ் பண்ற கால்சியம்ங்கிறதுனால இட் கேன் பி டேக்கன் வித் ஆர் வித்தவுட் மீல்ஸ், சாப்பாட்டோடையும் எடுத்துக்கலாம், சாப்பாடு இல்லாமலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் உயர்ந்த ஃபார்ம்ல கொடுக்குறோம் சிட்ரேட் மில்லேட் எலிமெண்டல் கால்சியம். தென் கால்சியம் கார்பனேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, லிட்டில் லெஸ் அப்சார்ப்ஷன், குறைவாக தான் உறிஞ்சும். நீங்க இன்னைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைன்னு சொல்லிட்டு கால்சியம் கார்பனேட் ஃபார்ம்ல வாங்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்குவீங்க, எடுத்துக்கிற கால்சியம் உடம்பு உறிஞ்சக்கூடிய அளவே கம்மியா இருக்கும். பட் நம்மளுடைய புரவேதாவினுடைய கால்சியம் சிட்ரேட் மில்லேட் ஃபார்ம்ல எடுக்கும் போது 40% மோர் அப்சார்ப்ஷன், கார்பனேட் ஃபார்ம்ல எடுக்கிறத விட 40% கூடுதலாக அப்சர்வ் ஆகும். அப்ப உடம்புனால அதிகமாக உறிஞ்சப்படக்கூடிய உயர்ந்த வகை கால்சியம் நம்ம கொடுக்குறோம். அதனாலதான் சிட்ரேட் மில்லேட் ஃபார்ம்ல நம்ம கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது கால்சியம் உட ஏன் மெக்னீசியம் கொடுக்குறோம். மெக்னீசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் லெவல்ல சில ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா, ஆஸ்டியோ பிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோ கிளாஸ்ட் அப்படிம்பாங்க, அது செல்லுக்குள்ள நடக்கிற சில வேலைகள். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் மெக்னீசியம் உதவும். தென் மெக்னீசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகள்ல தான் ஸ்டோர் ஆகும், சேமிக்கப்படும். மெக்னீசியம் இன்டேக் கம்மியா எடுத்தாங்க அப்படின்னா கார்டிலேஜ் டேமேஜ் வரும், எலும்புகள்ல பிரச்சனை வரும், நிறைய அவங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெக்னீசியம் குறைவாக எடுக்கும் போது போதுமான அளவு
மெக்னீசியம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். அப்போ மெக்னீசியமோட சேர்த்து எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மெக்னீசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான எசென்சியல் மினரல். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் இது தேவை. தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்னீசியம் மெயின்டைன்ஸ் ஹார்ட் ரித்தம். நம்மளுடைய இதயம் துடிக்குது இல்லைங்களா, லப்டப் லப்டப் துடிக்குது இல்லைங்களா, இதயத்தினுடைய அந்த துடிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மெக்னீசியம் தேவைப்படும். தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது 300 விதமான ரியாக்ஷன்ஸ்க்கு இந்த மெக்னீசியம் தேவைப்படும். தென் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்னீசியம் நம்மளுடைய மசில்ஸ் சதைகளை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது நரம்புகளுடைய செயல்பாடுகளுக்கும் உதவக்கூடியது இந்த மெக்னீசியம். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்னீசியம் கண்டிப்பாக தேவை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கு. விட்டமின் டி டெபிஷியன்சிங்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி டெபிஷியன்சி இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. பட் நம்ம அதனாலதான் என்ன, இது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டமின் D3 கொடுத்துருக்கிறது விட்டமின் D-லேயே உயர்ந்த ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்குறோம். கால்சியமோட சேர்த்து கொடுக்கும்போது நற்பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலும்புகளில் ஓகேங்களா அடர்த்தி எப்படி இருக்குது, எலும்பினுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது. எலும்புகளில் எவ்வளோ கால்சியம் இருக்கு, மித்த மினரல்ஸ் தாதுக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான் போன் மினரல் டென்சிட்டி. இந்த போன் மினரல் டென்சிட்டி எப்படி இருக்கும்னா, 25 வயதுலேருந்து 35 வயது இருக்கிறவங்களுக்கு போன் டென்சிட்டி நல்லாவே ஜாஸ்தியாக இருக்கும். 35 வயதுக்கு மேலே வயது ஆக ஆக அவங்களுடைய போன் டென்சிட்டி மினரல் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை BMDன்னு சொல்லுவாங்க. இந்த BMD-ல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறையும் போது இரண்டு விதமான வியாதிகள் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து சிவியர் போன் லாஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால பல பாதிப்புகள் வரும். லேசாக கீழே விழுந்தா கூட எலும்புகள் உடைஞ்சிரும், ஃப்ராக்சர் ஆயிடும், பிகாஸ் எலும்புல அடர்த்தி இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபீனியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக எலும்புகள் வந்து லாஸ் ஆகிறது, இதில் எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. இந்த மாதிரி நம்மளுடைய போன் மினரல் டென்சிட்டி குறையிறதுனால வரக்கூடிய வியாதிகள் இது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம், கால்சியம் விட்டமின் D3 ப்ளஸ் மெக்னீசியம். இந்த காம்பினேஷனே பார்த்தீங்க அப்படின்னா, எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான காம்பினேஷன். இதில் அப்படி இதை எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், இந்த காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன். எலும்புகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை வலுப்படுத்தக்கூடியது, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் மித்த சோர்ஸில் கிடைக்கிறத விட இந்த சிட்ரேட் மிலேட் ஃபார்மில் எடுக்கும்போது அப்சர்ப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், மசில் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், எலும்புகளை வலுப்படுத்தும். தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6-9 மடங்கு அதிக அப்சர்ப்ஷன் நடக்கும். நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குறோம், கால்சியம் சிட்ரேட் மிலேட், மெக்னீசியம், விட்டமின் D3. இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும், போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் எலும்புகள் வலிமையா இருக்கணும், எலும்பு வலிமையா இருந்தாதான் நம்ம ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும். அதற்காக எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இது உதவும். பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. மசில் மூவ்மெண்ட் நம்மளுடைய சதைகளை ரெகுலேட் பண்றதுக்கு, உடம்புல ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஹார்மோன் பிரச்சனைக்கு காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் கால்சியம் பற்றாக்குறை. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் ஓகேங்களா, இந்த PMS ப்ரீ மென்சுரல், இது வந்து ஈஸ் அதை ரொம்ப எளிமையாக போகிறதுக்கு உதவக்கூடியது. தென் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணக்கூடியது.
எலும்புருக்கி நோயை. தென் அடுத்து என்னன்னா எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியது பல்லுகள், அதாவது நம்மளுடைய பற்கள் இருக்கு இல்லைங்களா, பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, பற்களை வலிமைப்படுத்தக்கூடியது இந்த கால்சியம். மெக்னீசியம் இருக்கிறதுனால டிப்ரெஷன் வராம ஃபைட் பண்ணக்கூடியது. தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் எடுக்கும் போது ஒற்றை தலைவலி அப்படிங்கிற மைக்ரைன் வராம நம்மளுக்கு தடுக்கக்கூடியது. மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தால் அடிக்கடி ஒற்றை தலைவலி வரும். இந்த மாதிரி பல விதமான நற்பலன்கள் நம்மளுடைய கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் டி த்ரீல இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு சாஃப்ட் ஜெல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா, சாப்பாட்டோடையும் எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட், நம்ம எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம். நம்மள்கிட்ட கால்சியம்லேயே கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் டி த்ரீ இருக்கு, பிளஸ் சிக்னேச்சர் சீரீஸ்ல வி ஹாவ் செப்பரேட் கால்சியம். அடுத்த ப்ராடக்டை பார்ப்போம்.